தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாடுகளிலிருந்து இலங்கையர்கள் அனுப்பியுள்ள பணம் குறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல். பனிமூட்டத்துடனான காலநிலை, கட்டுநாயக்கவிலிருந்து தடையின்றி சர்வதேச விமான பயணங்கள். கொழும்பில் தீவிரமடையும் ஆபத்தான நிலைமை, இலங்கையில் மீண்டும் மாற்றம். இலங்கை மக்களின் மோசமான நிலை தொடர்பில் வெளியான தகவல். இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை சீனா துரிதப்படுத்த வேண்டும், சர்வதேச நாணய நிதியம். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள், தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழு பாராளுமன்ற அதிகாரிகளுக்கு விடுத்துள்ள உத்தரவு. மஸ்கெலியாவில் ஆணொருவரின் சடலம் மீட்பு. அரசாங்கத்தின் பிழையான தீர்மானங்களால் இழந்த வருமானத்தை மீளப்பெற வரியை அதிகரிக்க தீர்மானித்துள்ளது, முஜிபுர் ரஹ்மான் அறிவிப்பு. இந்தியா செல்லும் இலங்கையர்களுக்கு இ விசா வசதி வழங்க புதுடில்லி தீர்மானம். பெண்களின் பணம், கைத்தொலைபேசிகளை திருடிய போலீஸ் பரிசோதகரின் மகன் கைது. மோப்பநாயிடம் சிக்கிய 10 பேர். வெவ்வேறு விபத்துகளில் சிறுவன் உள்ளிட்ட 6 மரணம். இனி விரிவான செய்திகள். 2022 ஆண்டில் வெளிநாடுகளில் பணிபுரியும் ஊழியர்களிடமிருந்து இலங்கைக்கு 3 அமெரிக்க டாலர்களுக்கு அதிக பணம் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. நவம்பர் மாதத்தில் தொழிலாளர்களினால் அனுப்பப்பட்ட பணம் 384.4 அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளதாக தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். இது அக்டோபர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 30 அமெரிக்க டாலர் அதிகமாகும். அக்டோபர் மாதத்தில் இலங்கைக்கு 355.4 அமெரிக்க டாலர்கள் அனுப்பப்பட்டன. 2021 ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் இது 42% அல்லது 113 அமெரிக்க டாலர் அதிகரிப்பு என அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்தார். இதற்கிடையில் இந்த ஆண்டு ஜனவரி முதல் நவம்பர் வரையிலான மொத்த எண்ணிக்கை 3,313.8 அமெரிக்க டாலர்கள் ஆகும். கடந்த நவம்பர் மாதம் உத்தியோகபூர்வ முறைகளை பயன்படுத்தி இலங்கை புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அனுப்பும் அந்நிய செலாவணிக்கான புதிய ஊக்குவிப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இலங்கை மத்திய வங்கி ஒரு பரிவர்த்தனையின் மூலம் ஒவ்வொரு 20,000 ரூபாய் அல்லது அதற்கு மேல் அனுப்பும் பணத்திற்கும் 1,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்தது. மத்திய வங்கியின் கூற்றுப்படி உரிமம் பெற்ற வங்கிகள் அல்லது பணம் அனுப்பும் முகவர்களால் விதிக்கப்படும் பரிவர்த்தனை செலவை திருப்பி செலுத்தவே இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. வலி மாசடைதல் காரணமாக விமான பயணங்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மைய நாட்களாக இலங்கை வளிமண்டலத்தில் தூசி நிறைந்து காணப்படுகிறது. எனினும் இந்த நிலைமையானது விமான பயணங்களில் குறிப்பிடத்தக்க அளவு தாக்கத்தை இதுவரை செலுத்தவில்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டது. பொதுவாக இந்த காலப்பகுதியில் பருவ பெயர்ச்சி மலை மற்றும் பனிமூட்டத்துடன் கூடிய காலநிலை நிலவி வரும் என கட்டுநாயக்க விமான நிலைய பிரதானி விமான கட்டுப்பாட்டு அதிகாரி நிசான் அபிவர்தன தெரிவித்துள்ளார். இலங்கையில் கொழும்பு உள்ளிட்ட சில இடங்களில் காற்றின் தரம் மீண்டும் மோசமான நிலையை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயத்தை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இன்று காலை 8 வரையான நிலவரப்படி காற்றின் தரம் மீண்டும் மோசமான நிலையை எட்டியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிவுறுத்தலில் நாட்டின் சில பகுதிகளில் காற்றின் தரச்சுட்டை 190 விட அதிகரித்துள்ளது. அந்த வகையில் பார்த்தால் கொழும்பில் 191 ஆகவும், பதுலையில் 169 கேகாலையில் 155 தரச்சுட்டேன் பதிவாகியுள்ளது. இதேவேளை கழுத்துறையில் 146 கண்டியில் 126 ரத்னபுரியில் 114 குருணாகலையில் 106 காலையில் 97 காற்றின் தரச்சுட்டேன் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் சுமார் 1 பின்னர் நேற்று முன்தினம் வளிமண்டலத்தில் அதிகளவான மாசு படிந்திருந்ததாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவித்திருந்தது. இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியானது பல மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழ்நிலையில் இலங்கை வாழ் மக்கள் தமது சொத்துக்களை விற்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது. குடும்பங்களின் உணவு பாதுகாப்பு நிலை குறித்து அக்டோபர் மாதம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் உலக உணவு திட்டம் தெரிவிக்கையில், இலங்கையில் மக்கள் தங்கள் சொத்துக்களை விற்கும் குறைவாக உணவுண்ணும் நிலை காணப்படுவதாக, இலங்கை மத்திய வங்கியின் வரலாற்றில் மிக மோசமான நாணய வீழ்ச்சி தற்போது ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இலங்கையர்கள் வறுமைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் தமது சொத்துக்களை விற்பதுடன் மிக குறைவாக உணவு உண்கின்றனர். 1/3 குடும்பங்கள் உணவு பாதுகாப்பற்ற நிலையில் காணப்பட்டுள்ளன. 1/7 குடும்பங்கள் மிகவும் குறைவாக விருப்பப்படும் உணவை உண்கின்றன. இதேவேளை 1/8 குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை சமாளிப்பதற்காக பெருமதியான சொத்துக்களை விற்கின்றனர் என தெரிவிக்கப்படுகிறது.
இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை சீனா துரிதப்படுத்த வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா வேண்டுகோள் விடுத்துள்ளார். சீன அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தைகளின் பின்னர் அவர் இதனை தெரிவித்துள்ளார். G20 பொதுக்கட்டமைப்பு தொடர்பிலும் விசேடமான சில நிலைமைகள் தொடர்பிலும் நாங்கள் விசேட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டோம் என அவர் தெரிவித்துள்ளார். ஜாம்பியா இலங்கை தொடர்பான கடன் நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும், இறுதிப்படுத்த வேண்டும். இதன் மூலம் சர்வதேச நாணய நிதியமும் ஏனைய சர்வதேச கடன் நிதி அமைப்புகளும் நிதிகளை வழங்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை குண்டு தாக்குதல்களை நடாத்திய கும்பலுக்கு தலைமை வகித்த சஹ்ரான் ஹாசிமின் மனைவி ஃபாத்திமா ஹாதியா, சிஐடியின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபிசீகர் உள்ளிட்டவர்கள் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவுக்கு வழங்கிய சாட்சியங்களை உறுதிப்படுத்தப்பட்ட பிரதிகளை வழங்காமை தொடர்பில் எழுத்து மூலம் விளக்கமளிக்குமாறு தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது. எதிர்வரும் 2023 ஜனவரி மாதம் 5ஆம் தேதி இதுகுறித்து விளக்கமளிக்குமாறு ஆணைக்குழு பாராளுமன்ற அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளது. சஹ்ரானின் மனைவி ஃபாத்திமா ஹாதியா, சிரேஷ்ட போலீஸ் எத்தியச்சக ஷானி அபிசீகர், சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனவிரத்ன, சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் நிலாந்த ஜாயவர்தன, பிரதி போலீஸ் மா அதிபர் நாலக சில்வா, கஃபூர் மாமா, நவ்ஃபர் மௌலவி ஆகியோர் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் குறித்து விசாரித்து ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு வழங்கிய சாட்சியங்களில் உறுதிப்படுத்தப்பட்ட பிரதிகள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கோரப்பட்டுள்ளன. ஊடகவியலாளர் தரிந்து ஜெயவர்தன முன்வைத்துள்ள தகவல் கோரிக்கை தொடர்பில் தகவல்கள் வழங்கப்படாமையினால் அது தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள மேன்முறையீட்டின் போதே எழுத்து மூலம் விளக்கமளிக்குமாறு பாராளுமன்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மஸ்கலிய சாமிமலை பகுதியில் ஆண் ஒருவரின் சடலம் ஒன்று இன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 33 வயதுடைய நபரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். சம்பவம் தொடர்பில் மஸ்கலிய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சடலம் மாவட்ட வைத்தியசாலையில் உள்ள பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் கடந்த காலங்களில் மேற்கொண்ட பிழையான தீர்மானங்களினால் இழந்த நாட்டின் வருமானங்களை மேல பெற்றுக் கொள்ளவே வாட் வரி மற்றும் வருமான வரியை அதிகரிக்க தீர்மானித்திருக்கின்றது என்று எதிர்க்கட்சி உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற பெறுமதி சீர் வரித்திருத்த சட்டம் மூலம் மற்றும் உள்நாட்டு அரசு சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இவ்வாறு தெரிவித்தார். வாட் வரி குறைக்க கோட்டாபய ராஜபக்சே எடுத்த பிழையான தீர்மானத்தால் நாட்டின் வருமானம் 600 to 700 billion வரை இழந்தது. அதேபோன்று அரசாங்கம் மேற்கொண்ட பிழையான கொடுக்கல் வாங்கல்கள் காரணமாக பாரிய அளவில் நாட்டின் வருமானத்தை இல்லாமலாக்கிக் கொண்டது. அதே நேரம் நட்டமும் ஏற்பட்டது. அத்துடன் சீனாவில் இருந்து உரம் கொண்டு வருவதற்காக சுமார் $6.9 billion சீன நிறுவனத்திற்கு அரசாங்கம் வழங்கியிருந்தது. மீண்டும் உரம் அனுப்புவதென்ற வாக்குறுதியின் அடிப்படையிலேயே இதனை செலுத்தினோம். ஆனால் மீண்டும் உரம் வரவும் இல்லை. நாங்கள் அவர்களிடம் பெற்ற வங்கி உத்தரவாதத்திற்கு $5 billion செலுத்த வேண்டி ஏற்பட்டது எனவும் அவர் கூறினார். இலங்கையர்களுக்கு மீண்டும் இ விசா அனுமதி வழங்க இந்தியா தீர்மானித்துள்ளது. இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் இது தொடர்பில் டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளது. உல்லாச பயணம், வணிகம், மாநாடுகள் மற்றும் பலவற்றுக்காக இந்தியா செல்ல விரும்பும் இலங்கையர்களுக்கு இந்த வசதி வழங்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் தலைமையக போலீஸ் பரிசோதகர் ஒருவரின் மகன் பெண்களின் மோட்டார் சைக்கிள்களின் இருக்கையின் கீழ்ப்பகுதியை போலி திறப்புகளை கொண்டு திறந்து அதற்குள் வைக்கப்பட்டிருந்த பணம் மற்றும் கைத்தொலைபேசிகளை திருடிய சம்பவம் தொடர்பில் நேற்று கைது செய்யப்பட்டார். பெண்கள் பயன்படுத்தும் மோட்டார் சைக்கிள்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் இடங்களுக்கு சென்று குறித்த மோட்டார் சைக்கிள்களின் இருக்கையின் கீழ்ப்பகுதியை போலி திறப்புகளை பயன்படுத்தி திறந்து சுமார் 400,000 ரூபாய் பணம் மற்றும் கைத்தொலைபேசிகளை திருடிய நிலையில் இவர் கைது செய்யப்பட்டதாக அனுராதபுரம் போலீசார் தெரிவித்தனர். போதைப் பொருட்களுடன் ஹட்டன் ஊடாக நுவரெலியா மற்றும் சிவனொளிபாத மலைக்கு சென்ற 10 பேர் ஹட்டன் கோட்ட புலனாய்வு பிரிவு மற்றும் ஹட்டன் போலீஸ் விசேட குற்றத்தடுப்பு பிரிவின் போலீஸ் உத்தியோகத்தர்கள் இணைந்து கைது செய்துள்ளனர். இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மற்றும் போதைப் பொருட்கள் ஹட்டன் நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். நாட்டில் அதிகரிக்கப்பட்டுள்ள போதைப் பொருள் பாவனையினை தடுக்கும் முகமாக போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் 9ஆம் தேதி ஹட்டன் கோட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் ஆலோசனைக்கமைய கோட்ட புலனாய்வு பிரிவு பிரதான பரிசோதகர் தலைமையில் ஹட்டன் மோப்பனாய் பிரிவே ஸ்டுவர்ட் 13-18 என்ற மோப்பனாயினை பயன்படுத்தி கிணிகத்தேன தியகல பகுதியில் சுற்றுலா பயணிகள் பயணம் செய்த பேருந்துகள், வேன்கள் போன்றவற்றில் விசேட தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது சுற்றுலா சென்ற 10 பேர் கேரள கஞ்சா, ஹெரோயின் உள்ளிட்ட போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் ஒரு சிறுவன் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். குளியாப்பிட்டிய நாரமல வீதியில் பொகிங்கமுவ பிரதேசத்தில் வீதியோரம் நடந்து சென்ற சிறுவன் மீது கார் மோதியதில் சிறுவன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கித்தளவு பிரதேசத்தைச் சேர்ந்த 11 வயதுடைய சிறுவனை இவ்வாறு உயிரிழந்தார். இதேவேளை நுவரெலியே பேருந்து நிலையத்திற்கு நுழைய முற்பட்ட போது பாதசாரி ஒருவர் மீது பேருந்து மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் குறித்த நபர் உயிரிழந்தார். எல்ல வெள்ளவாய வீதியின் அம்வத்த பகுதியில் நாயொன்றுடன் மோட்டார்
மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் மோட்டார் சைக்கிள் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் உயிரிழந்தார். மேலும் அக்கறை பெற்று பொத்துவில் வீதியில் பெரிய முகத்துவாரம் பாலத்திற்கு அருகில் மோட்டார் சைக்கிள் வீதியை விட்டு விலகி கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஓட்டுநர் உயிரிழந்தார். இதேவேளை ரத்தனபுரி பெல்மதுள்ள வீதியின் பட்டுகேதர பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிள் வீதியை விட்டு விலகி காங்கிரீட் தூணில் மோதியதில் பலத்த காயமடைந்த ஓட்டுநர் ரத்தனபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர்.